श्रीमहागुरभ्यो नमः हरिः ॐ सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परा जिम् टिवि न वणकं

இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் ரிஷய பித்தரோ தேவா அதாவது இந்த ஸ்லோகத்துல பெருமாளுக்குள்ளே யாரெல்லாம் இருக்கா அதாவது எடுக்குள்ள எல்லாம் பெருமாள் இருக்கார் பெருமாளுக்குள்ளே எடெல்லாம் இருக்கு அப்படின்னு வந்து சொல்றான் ரிஷய பித்தரோ தேவா அதாவது ரிஷிகள் பித்ருக்கள் அதாவது நம்மளோட முன்னோர்கள் மற்றும் தேவர்கள் இவா எல்லாருமே வந்து விஷ்ணுக்குள்ளே இருக்கலாம் விஷ்ணு அவளுக்குள்ள வசிக்கிறாராம் ரிஷய பித்தரோ தேவா மகாபூட்டானி ராதவகா அதாவது பஞ்ச பூட்டங்களும் அந்த பஞ்சபூடங்களால் ஆன விஷயங்கள் எல்லாவற்றிலும் வசிப்பாராம் விஷ்ணு மகாபூட்டானவகா ஜங்கமா ஜங்கமம் சேதம் ஜகநாராயண் உத்பவம் அதாவது உயிர் உள்ளவை உயிர் அற்றவை அதிலும் வசிக்கிறார் விஷ்ணு இப்படி எல்லாவற்றிலும் வசிக்கும் விஷ்ணுரான் எல்லாத்தையும் காட்டும் எல்லாத்துக்கும் அருள் பொரிந்தும் வரார் இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுதான் இன்னைக்கு நம்ம கர்ணனின் தானமே சிறந்த தானம் அப்படின்னு தலைப்பில் ஒரு நீடிக்கலையாக பார்க்கலாம் எப்பயுமே தானம் கொடை அப்படின்னு சொன்னாலே நம்ம கர்ணனை தான் ஒரு எடுத்துக்காட்டாக வச்சுப்போம் ஒரு உதாரணமாக வச்சுருப்போம் அப்படிப்பட்ட அந்த கர்ணன் உதாரணமாக இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா நிறைய காரணங்கள் வந்து இருக்குது இந்த நிறைய காரணங்களில் வந்து நிறைய பேர் பாட்டுருக்கா அதே நேரத்தில் சில பேர் வந்து அவரை புகழ்ந்துருக்கா அப்படி புகழ்ந்தவாளை நிறைய பேர் ரொம்ப பெரிய பெரிய இது அந்தஸ்தில் இருந்திருக்கா அந்த மாதிரி இந்த இது புகழ்ந்தவாழ்ல ஒருத்தர் இருக்கர் அவர் வந்து நம்ம எல்லாருமே நம்ம அவர் தலைவராக நினைக்கிறோம் அவர் தான் நம்ம எல்லாருக்குமே வந்து கடவுள் நம்ம எல்லாருக்குமே இஷ்ட தெய்வமாக வச்சுருக்கோம் நிறைய பேருக்கு அதே மாதிரி நம்ம எல்லாரையும் காத்தருளுபவர் நம்மளோட விஷ்ணு பெருமாள் தான் வந்து அவர் அந்த விஷ்ணு அந்த பெருமாள் வந்து கிருஷ்ணா அவட்டாரத்தில் இந்த இது த்ரேதா யுகம் முடிஞ்சு துவாபர யுகம் அந்த யுகம் துவாபர யுகம் முடிஞ்சு கலியுகம் வரம் போடுறான் மகாபாரத யுத்தம் நடந்ததில்லை அதனால துவாபர யுகத்தில் கிருஷ்ணாவட்டாரம் எடுத்து அந்த கிருஷ்ணாவட்டாரம் மூலமாக பாண்டவர்களோட அவர் சொந்தக்காரராக தான் இருந்தார் அதனால பாண்டவர்கள் உ உதவி பண்ணுறதுக்காக போறார் அப்படி போ போயிண்டு அங்கே இருக்கும் போது அந்த இது பாண்டவர்களோட இல்லத்தில் வசிக்கும் போது நடந்த ஒரு கடை தான் இது என்ன இந்த பஞ்ச பாண்டவர்கள் ஐந்து சகோதரர்களும் வந்து பேசிக்கொண்டிருக்காள் இந்த மாதிரி யார் சிறந்த தானம் செய்பவர் யார் சிறந்த குடையாளில் யார் நல்ல தானம் செஞ்சு இந்த தானத்துல எனக்கு பலனே கிடைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்காக இந்த விட்டு தானம் செய்கிறோமோ அவளுக்கு பலன் கிட்டினா போடும் அப்படின்னு யார் நினைப்பார் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கா இந்த இது எல்லாம் இந்த பாண்டவர்களெல்லாம் இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது அப்போது அங்கே அந்த பஞ்ச பாண்டவர்கள் பேசின்ட்டு இருக்கும்போது நடுவில் யுதிஷ்டருக்கு ஒரு வேலை வந்துட்டு அவர் அங்கேயும் ஒடுங்கிக்கிறார் மாதிரி ஒடுங்கி கொண்ட யுதிஷ்டர் சென்ற பிறகு இங்கே இருந்த இந்த நான்கு பேருமே இந்த நான்கு சகோதரர்கள் நான்கு பாண்டவர்களுமே வந்து அவாளுக்குள்ளே பேசிகிட்டுருக்கா இந்த மாதிரி அவர் இருக்காருன்னா நான் அவரை பற்றி சொல்லலை ஆனாலும் நம்ம அண்ணாவாக இருக்கிற யுதிஷ்டர் மட்டும்தான் இந்த உலகத்திலே சிறந்த தானம் செய்யக்கூடியவர் அப்படின்னு சொல்கிறார் அந்த பஞ்ச பாண்டவர்களை ஒருத்தர் அந்த மாதிரி அந்த நான்கு சகோதரர்கள் இருந்தான பா பாண்டவர்கள் என்ற ஒருத்தர் சொல்லும்போது ஆமாம் நீ சொல்கிறதும் கரெக்டான அப்படின்னு சொல்லிட்டு மிட் மிட்டு இருந்த மூணு பேரும் வந்து சொல்கிறான் இந்த மாதிரி அவள் வந்து யுதிஷ்டன்தான் சிறந்த தானம் செய்பவர் அப்படின்னு அவருக்கு அந்த பட்டம் கொடுக்கும்போது அதை பொறுத்து கொள்ளாமல் அந்த வழியாக போயிட்டு இருந்த கிருஷ்ணர் உள்ளே எட்டிப்பாட்டு இல்லை யுதிஷ்டன் சிறந்த தானம் செய்கிறவர் கிடையாது கொடை வள்ளல் அதாவது கொடுத்து கொடுத்து சிறண்ட க கரங்கள் யார் தெரியுமா அது நம்மளோட கர்ணன் தான் அப்படின்னு சொல்கிறார் நம்மளோட கிருஷ்ணர் என்னடா இது எதிரிப்படையில் இருக்கிறவனை போயிட்டு சேர்த்து சப்போர்ட் பண்ணி எதிரிப்படையில் இருக்கிறவனுக்கு ஆடர விட்டுறே கிருஷ்ணர் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான் நம் நான்கு பாண்டவர்களும் இதுக்கப்புறம் என்ன நடக்கிறது நம்ம கிருஷ்ணர் கர்ணனை ஏன் கொடை வள்ளல்னு சொன்னார் நாளை இன்னும் பார்க்கலாம் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்